வணக்கம் ஜெய் ஜெயசங்கர. எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்க காலத்தால் மோர் குழம்பு, கத்திரிக்காய் தொகையில் ஆமாம் எல்லாம் பண்ணினது வந்து மாமி காமிச்சிருப்பா, அவனுக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பேன். இப்போ அது காலத்தில் பண்ணது இதுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃபன் பண்ணுறா. அது என்ன இதுங்கிறது வந்து நீங்கள் மாமிட்ட கேட்டுங்களோ அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவைங்கிற மாமி சொல்லுவாள். புளிப்பொங்கல் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து காலத்தால் மோர் குழம்பு ரெண்டு கண்டி பாக்கி இருக்கிறதுக்காக தொட்டுக்கிறதுக்கு புளிப்பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பச்சரிசி பச்சரிசி குருணை அதான் பச்சரிசி குருணை ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அந்த ஒரு டம்ளருக்கு தேவையான புளிச்சலம் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா போட்டுட்டே சொல்கிறேன். நான் இதெல்லாம் போட்டுட்டு சாமான்கள் போட்டு கடுகு போடுறேன். கடுகு வடிக்கட்டும். புளி பொங்கல். ஆமாம், மழை பெய்யிருக்கீங்களா? நல்லா உங்கள் ஊர்லாம் மழையா சொல்லுங்க. எல்லாரும் மழை பெஞ்சுட்டுருக்கீங்க. அப்போ ஊர்லலாம் மழை பெய்யிருக்கான்னு மூணு மணிலேருந்து பெய்யும். ஆமாம் பெஞ்சுட்டுருக்கு ஈவினிங். ஆமாம் புளிப்பொங்கல் பச்சரிசி இங்கே ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். காமிச்சிருங்க. இதுதான் பச்சரிசி குருணை. எடுத்து கையில் கணக்கிட்டுமா? இதோ இப்படி தான் இருக்கும். புரோக்கன் ரைஸ்னு சொல்லுவா இதை. புரோக்கன் பச்சரிசி ரைஸ். விட்டமின் இதில் தான் இருக்குது நிறையா. ஆமாம், நான் சொன்னேன் பூரி மசாலா வேணா பண்ணுறேன், வேண்டாம் நீ இப்போ வேண்டாம் அப்படின்ட்டா. ஆமாம் சரி ரைஸ் ஓகே. மழை காலத்துக்கெல்லாம் மழை பெஞ்சதுன்னா கிளைமேட்டுக்கு ஜீர்ணம் ஆகாது. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை எல்லாமே போட்டுடுறேன். போட்டு இது என்ன பெருங்காயம் பெருங்காயம். ஆமாம் இது மிளகா வத்தல். ஜீவாசிக்கு தான் தெரிஞ்சுக்க. ஆமாம் அவளுக்கு தெரியும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை பெருங்காயம் மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டேன். கடுகு போட்டு வெடிச்சு. ஆமாம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டேன். எல்லாம் வறுபடணும், லைட்டாக செவக்கணும், கோல்டன் பிரவுன் ஆகணும். இந்த பெருங்காயம் சூப்பராக வறுபட்டுருக்கு. இது இனிமேல் கரைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினோடனே ஒரு செகண்ட் சிம்மில் வச்சுப்பேன். புளித்தலம் ரெடியாக கரைச்சி வச்சுருப்பேன். உண்டா கிடையாது கொஞ்சம் வருபடணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறக்கடலை இதுக்கு அதெல்லாம் கிடையாது. மிளகா வத்தல் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலையை போடுறேன். வராது, நான் கரண்டி வச்சு முறைச்சு விட்டேன். ஆமாம் இப்போ இதில் இந்த புளித்தலத்தை ஊற்றுறேன். இதில் புளி ஒரு டம்ளர் குருணைக்கு மூன்றரை டம்ளர் புளித்தலம் கரைச்சின்னு இருக்கேன். அரிசி மாதிரி தான் மூணு, அரிசிக்கு மூணுக்கு மூன்றரை கொத்தரை மாதிரி தான். ஆமாம் இதுக்குண்டான உப்பு, இது மஞ்சத்தூள், அவ்வளோதான். கொதி வந்தவுடனே கொதி வர, ஆமாம் மழை பெஞ்சுட்டே இருக்குது. கொதி வந்தவுடனே இதை குருணையை கலந்து இதில் போடணும். அதனால வெயிட்டிங் கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கலாம். கொதி வரட்டும். இந்த ஒரு தண்ணி கொதிக்கிறது பாருங்க, புளி ஜலம் ஊற்றின ஜலம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு தண்ணி கொதிக்கிறச்ச நல்லா இந்த குருணை அப்படியே போட்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக
இன்னும் ரெடி ஆகிறதுக்கு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இந்த குருணை வேகணும். நேற்று இருந்தால் நான் குருணை உப்புமா பண்ணேன், 4 நாளைக்கு முன்னாடி பண்ணேன். சாம்பார் வச்சேன் இல்லை செவ்வாய்க்கிழமை. ஆமாம், சாம்பார் குருணை உப்புமா. இதுதான் அன்னைக்கு நீ சொல்லியிருந்த புளிப்பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமாம், புளிப்பொங்கல் குருணையில் புளிப்பொங்கல் பண்ணலாம் சொன்னேன். இதுலேயும் இதுவும் பண்ணியிருக்கேனே, வெஜிடபிள் உப்புமாவும் பண்ணியிருக்கேனே, எல்லா காயும் போட்டு பீன்ஸு, கேரட்டு, பச்சான் பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் போட்டு. பச்சான் பட்டாணி பச்சைப்பட்டா டங்க்கு ஸ்லிப் ஆகிறதால விட்டுருங்க ஒண்ணா. ஏன்னா எதுவும் பேசுறச்சா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கச்சா டங்க்கு ஸ்லிப் ஆகிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்டா. அது கொதி வரணும், கொதி வந்து நல்லா அது வேகணும். குருணை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிச்சேன்னா என்ன பொசிஷன் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பாக்கியை காமிக்கணும். இப்போ எரிக்கி இருக்கு பாருங்க, இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் இருக்கணும். குருணை இன்னும் வேகணும். நான் 5-10 நிமிஷத்துலேருந்து தண்ணி. ஆமாம், 1:35 பச்சரிசி குருணைக்கு 1:35. இது மாதிரி நீங்கள் குக்கர்லேயும் வச்சு வைக்கலாம், கிண்ணத்துலேயே. மாமி கிண்ணத்தில் தான் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. 1:35 நீங்கள் புளிச்சலம் கரைச்சி வச்சு உப்பு போட்டு இதே மாதிரியே தாளிச்சு கொட்டி மூடி வச்சு சிம்மில் வச்சு பண்ணுவோம். அடி பிடிக்காமல் நல்லா வரும் புளிப்பொங்கல். கடைசியாக வெங்கல பானையிலையும் பண்ணலாம். சின்னதாக பருப்பு கொண்டு வந்தது தான் புளிப்பொங்கல் ரெடியாக எடுத்து எவ்வளோ கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றினதுக்கு கரெக்டாக தண்ணி அப்சர்வ் பண்ணி இந்த குருணையும் நல்லா வெந்திருக்கு பாருங்க, மாவு மாதிரி வெந்திருக்கு பாருங்க குருணையும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இதோட இதை ஆஃப் பண்ணிடலாம். அங்கே இருக்கு, எடுத்து வைக்கல. 1 நிமிஷம் இதுக்கு கடைசி ஃபினிஷிங் காலில் வச்சு மோர் குழம்பு இருக்குது தொட்டுக்கிறது. ஆமாம், கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நம்ம 2 பேருக்கு அது போகிறோம். காத்தால் வச்ச மோர் குழம்பு, மோர் தொட்டுக்கலாமே, தொட்டுக்கலாம், மோர் குழம்பே போகிறோம். ஸோ இதுதான் டிஃபன். இதுதான் புளிப்பொங்கல். புளிப்பொங்கல் ஸோ இது எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரிப்பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ப்ளீஸ். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கோ. எல்லாருக்கும் நான் பதில் சொல்லுவேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கோ. இந்த டிஷ்ஷில் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.